ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், அதுவும் டேஸ்டான ஒரு ரெசிபியும் கூட. முட்டை ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 3 முட்டையில தான் முட்டை ரோஸ்ட் செய்ய போறேன். அது வந்து இப்போ வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக அதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் கல்லுப்பு சேர்க்கும் போது அந்த முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அது ஈஸியாகவே உரிக்க வந்துடும். ஒரு சின்ன கிளிப்பிங், நான் வந்து இன்றைக்கி தக்காளி சாதத்து கூட இந்த முட்டை ரோஸ் செஞ்சிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வெரைட்டி ரைஸ் அதே மாதிரி சாம்பார் சாதம் ரசத்துக்கு எல்லாத்துக்கூடவும் இது மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சு தான் இதை நம்ம வறுக்க போகிறோம். அதனால வந்து தீயை விட்டுறாமல் இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பாருங்கள். அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த ரெசிபி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். ஒரு 10 செகண்ட் இது மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டை இதோட சேர்த்துடலாம். சைட் டிஷ் பண்ண டைம் இல்லைன்னா இது ஒரு 5 நிமிஷத்துலேயும் செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எல்லா சாதத்துக்கூடவும் இது நல்ல மேட்சிங்காக இருக்கும். ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் திருப்பி போட்டாச்சு. இப்படி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு முட்டை ரோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிரும். முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சில பேர் பாயில்டு எக் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலாம், கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு முட்டை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப ரொம்ப குயிக்காகவே நம்ம இதை செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.